முதல்ல ஷேர் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன சார்? ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன் சம்பாதிக்கலாம். அது ஒரு தப்பான இது சூதாட்டம். ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டைரக்டாக நீங்கள் ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்குறீங்க. சரி, ஸோ நீங்கள் முதலீடு பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து எந்த பங்கு சரின்றதை உங்களுக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம். காலையில் பார்த்தீங்கன்னா கோல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். காலையில் ஒரு ரேட் சொல்லுவாங்க, மதியானம் ஒரு ரேட் சொல்லுவாங்க, ஈவினிங் ஒரு ரேட் சொல்லுவாங்க. இந்த இந்த மூணு டிஃப்ரென்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ 100 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ ஃப்ளக்சுவேஷன் ஆகும். லாங் டர்மாக போட்டுட்டு எதில் பெஸ்ட் ரெவன்யூ நம்ம எடுக்க முடியும்னு. சரி, இதில் ரெண்டுலேயுமே பணம் சம்பாதிக்கலாம். நம்முடைய சேலரியிலேருந்து அப்படியே இருப்பு தொகை வைத்துக்கொண்டே இருக்கோம். சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம். சார், நாட்டின் பொருளாதாரத்திற்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வைரஸோட தாக்கம் உலக அளவில் இருக்குது. ஸோ இதனால் சைனாவோட வர்த்தகமே இயங்கலை. சாமானியனுக்கு மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது இது வந்து சரியா? கண்டிப்பாக அவங்களுக்கு தான் சரி. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு ரெவென்யூ பார்த்திருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு 35 நாள் 40 நாளில். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர், தினந்தோறும் ஒரு மனிதன் காலையில் எழுந்தால் இரவு வரை பல நேரங்களில் சென்செக்ஸ் என்ற வார்த்தையை கேட்டிருக்கிறோம். பங்குச்சந்தை, நிஃப்டி, ஏற்ற இறக்கம், வீழ்ச்சி, இது போன்ற வார்த்தைகளை அதிகம் கேட்டிருப்போம். அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங், ட்ரேட் மார்க்கெட்டிங் போன்ற பல வார்த்தைகளை கேட்டிருப்போம். இந்த ஷேர் மார்க்கெட்டிங் விஷயத்தில் எப்படியெல்லாம் நாம் பயணிக்க வேண்டும், அதன் மூலமாக எப்படி ரெவென்யூ எடுக்க முடியும், இது போன்ற பல கேள்விகள் பலருக்கு எழுந்திருக்கலாம். இது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை பல ஆண்டுகாலமாக அலைஸ் ப்ளூ என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இந்தியாவின் பல மாநிலங்களில் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் நிர்வாக இயக்குநர்களுள் ஒருவரான திரு ராஜேஷ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராஜேஷ் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அலைஸ் ப்ளூ இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கீங்க. ஷேர் மார்க்கெட்டிங், ட்ரேடிங் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தினந்தோறும் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். எளிய மக்களுக்கு அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, உயர்ந்து விட்டது அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். முதல்ல திரு ராஜேஷ், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகாலமாக இந்த இதில் நீங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நேயர்களுக்கு. நான் ஆக்சுவலாக மதுரையில் பிறந்தேன். காலேஜ் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் படித்தேன். அதுக்கு முன்னால் அண்டர் கிராஜுவேஷன் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், அது வந்து விருதுநகரில் ஒரு காலேஜ், செந்தில்குமாரோட காலேஜ்னு ஒரு படித்தேன். ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எக்கனாமிக்ஸ் படித்தேன், தென் வந்து பேங்கிங் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஸோ அதில் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இருந்தது, செக்யூரிட்டி அனலிஸ்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னு. ஸோ அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் தான் என்ன இந்த லைனுக்கு வர வேண்டியிருந்தது. பட் 2005 வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னோடய ஃபஸ்ட் கெரியரே 2005 ஸ்டார்ட் பண்ணேன். இதையும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிங்க நீங்கள்? இல்லை, பேங்கிங் மேனேஜ்மெண்ட் வந்து அது ஒரு சப்ஜெக்ட். இது மாதிரி நிறுவனங்களில் எப்போ கால் பதித்தீங்க? இல்லை தனித்து நீங்களே முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதையெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் உள்ளே போனீங்களா? இல்லை, அந்த 2வது வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் இருந்தது. டைரெக்டாக போயிட்டு ஒரு ஸ்டாக் புரோக்கிங் ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணும்போது தான் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, ஓகே இவ்வளோ தூரம் பணம் சம்பாதிக்கலாம், ஸோ இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதில் எடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பு அதிகமானது. சரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தது. ஸோ அது சம்மந்தமாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தேன். தென் அதுக்கப்புறம் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ அலைஸ் ப்ளூ அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இணைஞ்சிங்க? ஏன்னா இதில் ஒன் ஆஃப் த டைரக்டராக நீங்கள் இருக்கீங்க. உங்கள் கிட்ட நான் அறிமுகத்திலேயே பேசும்போது நீங்கள் சொன்னீங்க,
இதில் நான் முதல்ல ஒரு ஸ்டாஃபாக தான் இருந்தேன், இப்போ நான் அதில் வந்து டைரக்டர் ஆகியிருக்கேன், நிர்வாக இயக்குனர் ஆகியிருக்கேன்றீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் 2005 பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் ஒரு நிறுவனத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜராக தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கடுத்து 2007 நான் கரூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் கரூர் போகும்போது இந்த இப்போ கரண்ட்டாக இருக்க சிஇஓ நான் மீட் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு கம்பெனி வந்து ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 2005 பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் பிஸ்னஸ் எல்லாமே நார்த் பேஸ்டு கம்பெனி மட்டும்தான் பண்ணாங்க. ஸோ சவுத்தில் வந்து ஒரு ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸே கிடையாது. நான் 2009 மீட் பண்ணும்போது அது எனக்கு புதுசாக இருந்தது. சரி ஓகே, நம்ம பெரிய பெரிய நிறுவனங்கள் நார்த் பேஸ்டு கம்பெனிக்கே நம்ம பண்ணோம். ஸோ சவுத் பேஸ்டு கம்பெனியும் இப்போ க்ரோ பண்ணுறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நம்ம கம்பெனியோட ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணேன். 2009 ஜாயின் பண்ணலாம், பிரான்ச் மேனேஜராக ஜாயின் பண்ணேன். தென் படிப்படியாக டீம் இன்க்ரீஸ் ஆச்சு, பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஒரு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில 10 ஜர்னி முடிஞ்சுது. ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜாக படிப்படியாக வந்து இன்னைக்கு மேபி நான் ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கேன். அலைஸ் ப்ளூ இந்தியாவின் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது, எவ்வளோ பேர் பணிபுரியுறீங்க? சரி, இது பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டாக் ப்ரோக்கிங் தான். இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸே ஈரோடு தான், வேளச்சேரியில் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர், சேல்ஸ் ஆஃபீஸ், கார்பரேட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5-6 இடத்துல இருக்குது, மதுரை இந்த இடத்துல இருக்குது, மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் கேபிட்டல் சிட்டிஸில் இருக்குது, தலைநகரத்தில் இருக்குது. சரி, எவ்வளோ பேர் மொத்தம் பணிபுரியுவீங்க சார்? இப்போ ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 300 பேர் இருப்பாங்க, 300-350 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000-2000 எம்ப்ளாயிஸ், 2000 அசோசியேட்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க, பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் இருக்காங்க. சரி, ஆக்சுவலாக அலைஸ் ப்ளூ அப்படின்ற நிறுவனத்துக்கு எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க சார்? ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 120,000 கிளைண்ட் இருக்காங்க. உங்களுடைய நிறுவனத்தை பற்றி எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். ஃபஸ்ட்டு பேசிக்காக நேயர்களுக்காக நான் நிறைய கேள்விகள் வச்சுருக்கேன், அதை நீங்கள் சொல்லுங்கள். புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டிங்க்கு வர்ற அளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தில் தான் மக்கள் நேயர்கள் உங்களை நோக்கி வரப்புறாங்க. முதல்ல ஷேர் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன சார்? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம வந்து நான் மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட்டிங்னா இது வெளியில் தவறான ஒரு அவேர்னஸ் இல்லாதனால அவங்களுக்கு தப்பான இது சூதாட்டம் அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன் சம்பாதிக்கலாம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னா ஏன் பேங்க்கில் பணத்தை போடுறாங்க, அதே போல் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இன்சூரன்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் இதில் என்ன எங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் மக்களுக்கு? எங்களுக்கு பேங்கிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம். இது எல்லாமே இப்போ பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்டி இருக்கும், ஆர்டி இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ரிஸ்க்கும் இருக்கும். இப்போ எப்படின்னா இட்ஸ் ஃபிக்ஸடு, உங்களுக்கு 6%-7% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும், ஆர்டி அதே மாதிரி தான். பட் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்குறீங்க. ஸோ அந்த கம்பெனி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த லாபத்தை நீங்கள் ஒரு பங்குதாரர் தான். கம்பெனியில் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் ஷேர் வாங்கினீங்கன்னா, ஒரு ஸ்டேட் பேங்கோட ஷேர் வாங்கினீங்கன்னா அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு பங்குதாரர் தான். சரி, ஸோ அந்த கம்பெனி நல்லா வளரும் போது அந்த ஷேர்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அதில் லாபம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஷேர் மார்க்கெட்டிங் அப்படின்றது உள்ளே வர்றது யாரெல்லாம் பண்ண முடியும் சார்? இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா செபி. செபியோட பரிந்துரை எப்படி பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பேன் கார்டு இருக்குது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் யாருனாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, அதுக்கு வயது வரும் பார்த்தீங்கன்னா 18 மேலேன்னு இருக்குது. பேன் கார்டு இருக்குன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் சார் நாங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். மேபி மக்களுக்கு இன்னும் எளிமையாக புரிய வைக்கணும்னா நான் கம்பேர் பண்ணுறேன்னா பேங்க்கையும் டிமேட் அக்கௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் எளிமையாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேங்க்கில் வச்சிருக்க அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட், அதில் போய் நீங்கள் கேஷை டெபாசிட் பண்ணுவீங்க. இதே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று, அது பேர் டிமேட் அக்கௌண்ட். அங்கேயும் நீங்கள் கேஷ் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க, பட் அது மூலிமா நீங்கள் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த ஷேரை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று, அதுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். நீங்கள் காசு போட்டுட்டு ஒரு கம்பெனி ஷேர் வாங்கினீங்கன்னா கம்பெனி ஷேர்ஸை வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணும்ல. ஸோ அந்த டெபாசிட் அக்கௌண்ட் பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். பேங்க்கில் வந்து உங்கள் கேஷ் இருக்கிறது டெபாசிட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்டை நாங்கள் எங்கே போய் ஓப்பன் பண்ணுறது? இப்போ செபி ரிஜிஸ்டர்க்கு இல்லை எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இப்போ என்எஸ்சி, பிஎஸ்சி, அலைஸ் ப்ளூக்கே வந்தால் நாங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன். இந்த மாதிரி ப்ரோக்கர் அலைஸ் ப்ளூ ரிஜிஸ்டர் ப்ரோக்கர்ஸ் அலைஸ் ப்ளூக்கே நீங்கள் வந்தாலும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் கேஒய்சி நாம்ஸ் இருக்குது, அதுபடி நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இது கூட ஒரு ரெவன்யூ விஷயம் தான். நீங்கள் பணத்தை வந்து உங்களுடைய சேவிங்கை கொண்டு போய் ஒரு தொழிலில் போட்டு எடுக்கிற மாதிரி தான் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு புரிதலுக்காக நான் இப்படி தெளிவுபடுத்த சொல்கிறேன். எதுக்காக நாங்கள் ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் சார் சொல்லுங்கள்?
சி இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாருனாலும் ஒரு தனிநபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு காமன் தான். என்னன்னா ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணணுன்றது. இப்போ பேங்க்லேயே உங்கள் பணம் இருக்குன்னா அதில் என்ன உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? நீங்கள் சேவிங் பண்ண எதுலையாவது போய் முதலீடு பண்ணணும். ஒன்று நீங்கள் தங்கத்தில் பண்ணலாம், இல்லை லேண்டில் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேண்டுன்றப்ப நீங்கள் 2,000-3,000 ரூபாய்க்குலாம் லேண்டு வாங்க முடியாது இன்றைக்கி இருக்கிற நிலமையில். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் அப்படின்னா இது ஒரு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு பார்ட், இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் நீங்கள் வச்சுருக்க பணத்தை எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் தங்கத்துலையோ இல்லை லேண்ட்லேயோ போட தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு 25% தங்கத்தில், 25% லேண்டில், 25% ஸ்டாக்ஸில், 25% மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்படி பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பெரிய ரிஸ்க் இருக்காது. சரி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று டவுன் ஆகும்போது எக்கனாமி படி ஏதாவது ஒன்று டவுன் ஆச்சுன்னா ஒன்று அப் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பிரித்து போடும்போது சேஃபாக இருக்கும். நீங்கள் அட்வைசர், நாங்கள் உங்கள் மூலமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரைட்டு. நாங்கள் நாளைக்கு அந்த பணத்துக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் யார், நீங்களா எங்களுக்கு? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்பிக்கைக்குரிய பார்த்தீங்கன்னா இப்போ செபி இருக்குது, அதுக்கு மேலே எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. சரி. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்துக்கு யார் பொறுப்பு? சரி, இதில் பணத்துக்குன்ற சென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் லாப நட்டங்கள்ன்றது எல்லாமே வந்து உங்களை சார்ந்தது. சரி. நீங்கள் ஒரு கம்பெனி பங்கு வாங்கிட்டீங்க, உங்களுக்கு கம்பெனிக்கு பங்கு வாங்கினீங்கன்னா அந்த பங்குக்கான ஷேர் உங்கள் அக்கௌண்ட்ல இருக்கும். ஆனால் அந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, உயர்ந்துகிட்டே போகுதுன்னா லாபம் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வாங்கின கம்பெனி பெர்ஃபார்ம் ஆகலை, இறங்குதா அந்த நட்டமும் உங்களுக்கு. இதில் அலைஸ் ப்ளூ புரோக்கர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மீடியேட்டர் பிளாட்ஃபார்ம் தான். சரி. நீங்கள் எங்கள் மூலியமாக வர்த்தகம் பண்ணலாம், ஆனால் லாப நட்டம் முழுக்க வந்து உங்களோடது. பட் நாங்கள் வந்து புதுசாக வரவங்களுக்கு அறிவுரைகளையும் எப்படி பண்ணணுங்கிற வழிமுறைகளும் சொல்லிக் கொடுப்போம். சரி சார், நாங்கள் நேரடியாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லைனா ஒரு ட்ரேட் மார்க்கெட்டிங் மாதிரி யாராவது ஒரு பர்சனை வச்சு நாங்கள் பண்ண முடியும்? ஏஜென்ட் மூலியமாக பண்ணலாமான்னு கேட்குறேன். எஸ். ஸோ ஆக்சுவலாக இது பணம் முதலீடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பணம் நீங்கள் தான் முதலீடு பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று, நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது சரியானதாக இருக்கும். நீங்கள் இதில் அடுத்த பர்சனை, மூணாவது மனுஷங்களை நம்பி போகிறது என்னோட இதுபடி அட்வைசபிள் சரி கிடையாது. சரி. ஸோ நீங்கள் முதலீடு பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து எந்த பங்கு சரின்றத உங்களுக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம். பட் அது பண்ணலாமே வேணாம்ங்கிற முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் நேரடியாக பண்ணுறது தான் என்னோட அட்வைஸ். ஷேர் மார்க்கெட்டிங்கை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஆலோசனை கேட்கணுமா, இல்லை இதை தவிர்த்து நாங்கள் எங்கெங்கே சார் இதை தேடி படிக்கிறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது? இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வெப்சைட்டில் இருக்குது, ஆப்பில் இருக்குது. சரி. ஸோ எங்கள் வெப்சைட்டே வந்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி போகும் அப்படிங்கிற என்ன சார் வித்தியாசம்? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து பேங்க்கில் இருக்கிற எஃப்டியோ இல்லை ஆர்டியிலையோ போட்டிங்கன்னா ஃபிக்ஸடாக அவங்க ஒரு ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. ஆனால் அந்த பணம் எடுத்து அவங்க பிஸ்னஸை பெருக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடாக என்னன்னா நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸடாக கேரண்டி, அதில் ரிஸ்க்கு உங்களுக்கு கிடையாது. இதில் மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சம்மந்தமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ என்ன உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாது. ஸோ என்னன்னா நீங்கள் ஒரு ஆளை வந்து அங்கே உங்களுக்காக ரெப்ரஸன்டேட்டிவாக வைக்கிறீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதுக்காக படித்து அதுக்காக தேர்ந்தவங்க மட்டும் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட உங்கள் பணத்தை ஒப்படைக்கிறீங்க. அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது நீங்களே முடிவு பண்ணி நீங்களே எந்த பங்குகளை வாங்கலாம் வைக்கலான்றது முடிவு பண்ணுறது. அதில் வர லாபம் எல்லாத்தையும் நாமளே ஏற்றுக்கணும், எல்லாமே உங்களோடது. சார், இப்போ ஷேர் மார்க்கெட்டிங் அதே மாதிரி ட்ரேட் மார்க்கெட்டிங் இது ரெண்டு சொல்கிறாங்க, அதுக்கான வித்தியாசம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக அதோட கிளியராக எப்படின்னா இன்வெஸ்டார் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்வெஸ்டார் அப்படின்னா இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு லேண்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு டைம் வெயிட் பண்ணணும் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. மேபி நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கலாம், நான் இன்றைக்கி 1,00,000 ரூபாய்க்கு லேண்ட் வாங்கியிருக்கேன், இந்த ஏரியாவில் 5,00,000 ரூபா போனால் விற்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஸ்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறீங்க, ஒரு வருஷம் இந்த பங்கு வந்து இந்த கம்பெனி வந்து 1 வருஷம் கழிச்சு நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்டர். ட்ரேடர்ன்றது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மூவ்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா கோல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். காலையில் ஒரு ரேட் சொல்லுவாங்க, மதியானம் ஒரு ரேட் சொல்லுவாங்க, ஈவினிங் ஒரு ரேட் சொல்லுவாங்க.
இந்த மூணு டிஃபரன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாயில் 50 ரூபாயில் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸோ இந்த 50 ரூபாயில் நாம் எப்படி காலையில் வாங்கிட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ட்ரேடர் கான்செப்ட். சார், ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேட் மார்க்கெட்டிங் இந்த டிஃப்ரெண்ட்டை சொல்லிட்டீங்க. எதில் லாங் டேர்ம் ரெவன்யூ நாம் எடுக்க முடியும், லாங் டேர்மாக போட்டுட்டு எதில் பெஸ்ட் ரெவன்யூ நாம் எடுக்க முடியும்னு சொல்ல? சரி, இதில் ரெண்டுலேயுமே பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மி, ஸோ ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். சரி, ஸோ ஏன்னா நீங்கள் டைம் வெயிட் பண்ணுறீங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அந்த கம்பெனி பர்ஃபார்ம் ஆக உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் உங்களுக்கு பேங்கிங்கோ இல்லை எஃப்டிஆர்டியோட இதில் நல்லாவே அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஆனால் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஹை ரிஸ்க்கும் இருக்குது, ஹை ஸோ அதுக்கேற்றப்பல ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் என்னென்னா ரிஸ்க் வெர்சஸ் ரிவார்டு. ஆக்சுவலாக நீங்கள் ஹை ரிஸ்க் இருந்தால் ஹை ப்ராஃபிட்டும் வரலாம், ஹை லாஸ் வரலாம். பட் அதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்குது. நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு பண்ணுறவங்க, அதை படித்து பண்ணுறவங்களால டெய்லி அதில் சம்பாதிக்க முடியும். பட் அதுக்கு நீங்கள் என்னென்னா முதல் நீங்கள் அதில் உங்கள் டயத்தையும் அதையும் அதுக்கு கற்றுக்கிறதுக்காக நீங்கள் டயத்தை முதலீடு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ண வர்றவங்க எவ்வளோ சார் அமௌண்ட் வச்சுருக்கணும் கையில் பணம்? கம்பேர் பண்ணோம்னா இப்போ பேங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 ரூபா மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லுது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா கூட வச்சுட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஏதாவது ஓப்பன் பண்ணுறது சில சார்ஜஸ் இருக்கும். ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 ரூபா இல்லை ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணுறோம், இது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட். அலிஸ் ப்ளூ பார்த்தீங்கன்னா நாங்கள் 300 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் சரி ஒரு டைம் அக்கௌண்ட் ஓப்பனிங்க. தென் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 400 ரூபா ஆகும். ஒரு வருஷத்துக்கு இல்லை மாதம் மாதம் கூட பே பண்ணலாமா? அது அது இன்வெஸ்டர் அதாவது பங்கு யார் முதலீடு பண்ண போகிறாங்களோ அவங்களோட இதை பொறுத்திருக்கு. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு பெருந்தொகை வந்துருச்சு, ஏதோ நீங்கள் 10 லட்சம் ரூபா இருக்கு 10 லட்சம் ரூபா இருக்குது, திடீர்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரே டைமில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் எந்த அளவுள்ள இப்போ சூழ்நிலை அதிகமாக இருக்கா, இல்லை இப்போ இந்த இது சரியான டைமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சுட்டு பண்ணலாம். இல்லை நல்லா இப்போ கீழே இருக்கு, இப்போ வாங்கினா நல்லா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு ஏறும்னா நீங்கள் 10 லட்சத்தை ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தனித்தனியாக அதில் விதவிதமான துறைகளை தேர்ந்தெடுத்துட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் பேங்க் செக்டர் அந்த ஒரு 10 லட்சம் ரூபா பணம் இருக்குன்னா ஒரே நிறுவனத்தின் மேலே அந்த பங்குதாரராக இணையக்கூடாதுன்றீங்க? இணையக்கூடாது, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு குதிரைகளை பெட் கட்டுற மாதிரி இருக்கும். சரி, ஆனால் நீங்கள் தனித்தனியாக பிரித்து போடும்போது உங்கள் ரிஸ்க் அதிகளாக பிரிஞ்சிருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க்கில் ஒரு 25%, பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் 25%, ஐடியில் ஒரு 20%. நான் ஐடின்னா ஜென்ரலாக சொல்கிறேன், அதில் நல்ல டாப் பெர்ஃபார்மிங் ஒரு 4-5 கம்பெனி இருக்கலாம். ஸோ நீங்கள் அதில் எது இன்னைக்கு எக்கனாமி வைஸாக அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எது நல்லா போயிட்டுருக்கோ அதில் நீங்கள் பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சப்போஸ் ஒரு சில கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட உங்களுக்கு மிச்ச கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓவராலாக ஒரு 4-5 வருஷம் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கும்போது நல்ல ப்ராஃபிட் இருக்கும். சார், ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுப்பது எப்படி சார்? ப்ராஃபிட் எடுக்கணும்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும், இன்னொன்று டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். பொறுமையான லாங் டேர்ம் சொல்கிறீங்க, லாங் டேர்ம். இன்னொன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா நல்லா தெரிஞ்சிட்டு நீங்கள் ஒரு கம்பெனி வாங்க போகிறீங்க, யாரோ சொல்லி வாங்குறதோட அந்த கம்பெனி உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கா, அதோட குவார்ட்டர்லி பீரியண்டெல்லாம் நீங்கள் போய் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி போன வருஷம் போன குவார்ட்ரு ப்ராஃபிட் பார்த்துருக்கா, நட்டமாக இருக்காங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணி பண்ணலாம். இது வந்து ஷேர்ஸ்க்கு இருக்கு. கமாடிட்டியில் நீங்கள் பண்ணும்போது இப்போ நீங்கள் பேசிக்காகவே கோல்டு உங்களுக்கு தெரியும், கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் 1 கிராம் 2 கிராம் கூட நீங்கள் வாங்கி வச்சு இதுலேயும் ஆன்லைன்லேயும் வாங்க முடியும். ஸோ நீங்கள் வாங்கி பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். சார், இதில் என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி, பேங்க்கில் நாம் ஒரு சேவிங்ஸ் வச்சுட்டே இருப்போம், ஒரு 2 லட்சம் ரூபா வச்சுருக்கோம் அக்கௌண்ட்டில், நம்முடைய சேலரியிலேருந்து அப்படியே இருப்பு தொகை வைத்துக்கொண்டே இருக்கிறோம், அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே நமக்கு கொடுக்கறதே கிடையாது இல்லை. அந்த மாதிரி அதை நீங்கள் பேசிக்காக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதை? சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம். பணம் அப்ரிஷியேட் ஆகாது, அதாவது வளராது, அப்படியே தான் இருக்கும். என்னன்னா உங்களுக்கு அதில் என்ன பெருசாக உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க்கில் நீங்கள் 10 லட்சம் ரூபா வச்சிருந்தாலும் அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் வருஷ கடைசியில்? அது இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அது ரொம்ப நாமினலாக இருக்கும், கிடைக்குதா? ஆமாம், இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது பெருசாக இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக 6% இருக்கலாம். சேவிங்ஸில் நீங்கள் என்ன தான் ஃப்ளோட்டிங் ஃபண்ட் வச்சுருந்தாலும் அதில் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்காது. பட் இது சர்ப்ளஸ் ஃபண்டா இல்லை உங்களுக்கு தேவையான ஃபண்டா பேங்க்கில் நீங்கள் வச்சிருக்க ஃபண்டு, முதல்ல அதை நீங்கள் பார்க்கணும். இல்லை எனக்கு சர்ப்ளஸாக சும்மாவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே வந்து
நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேங்க்கில் வந்து ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை எஸ்டிஎஃப்சிலையோ நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா 100,000 ரூபாயை கொண்டு போய் நீங்கள் எஸ்டிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில். ஆமாம், எஸ்டிஎஃப்சி எஸ்டிஎஃப்சி அது உங்களுக்கு எதுவும் தரப்போறதில்ல. அதே 100,000 ரூபா சும்மா தான் இருக்க போது, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதே 100,000 ரூபா எடுத்து நீங்கள் எச்டிஎஃப்சி பங்குகளே வாங்கினீங்க, 1 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5-10% உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரி, அதாவது 100,000 ரூபா நீங்கள் போய் HDFC பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டில் இருக்கிறதும் நீங்கள் HDFC பேங்க் அக்கௌண்ட்டையே ஷேராக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கி HDFC ஷேரையே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது 1 வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரி, பணத்தை வச்சுட்டு சும்மாவே இருக்கக்கூடாது, அதை குட்டி போட வைக்கணும் அப்படின்றத முயற்சி சொல்கிறீங்க. சார், நாட்டின் பொருளாதாரத்திற்கும் அதாவது எக்கனாமிக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கு. எப்படி? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட்சியிலே இப்போ ஒரு கவர்மெண்ட் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு, மினிமம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு காலம். இப்போ அவங்க கவர்மெண்ட் ஃபைனலைஸ் ஆன உடனே கண்டிப்பாக பட்ஜெட்னு ஒன்று நிதி ஒதுக்கிவிடும் தக்கணும். ஸோ இந்த நிதி ஆண்டுலேயோ இல்லை இந்த பட்ஜெட் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து என்ன பிளான், இந்த எக்கனாமி அதாவது இந்தியாவை எப்படி முன்னேற்றி கொண்டு போகிறாங்க, எந்த செக்டரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு பட்ஜெட்டில் தெளிவாக தெரியும். ஸோ இது எந்த துறையை சேர்ந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அந்த துறைகளோட பங்குகள் வந்து நல்லா உயரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ NH4 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க ஒரு கொஞ்ச நாள் மாதிரி. ஸோ இப்போ பார்த்து அந்த டயத்தில் NH4 பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்க கம்பெனிஸ் எல்லாம், ஸோ அந்த கான்ட்ராக்ட் எந்த கம்பெனிக்கு போகுது அந்த மாதிரி துறைகளில் இருக்க கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வந்து அந்த 5 வருஷத்துக்கு நல்லாவே உயரும். சரி, ஸோ திடீர்னு ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு டேக்ஸ் சேவிங் ஏதாவது வருது, ஒரு ஃபேவராக வருதுன்னா அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் 5 வருஷம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்துக்கும் பங்கு சந்தைக்கு சம்பந்தம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எல்லா கம்பெனியோட எக்கனாமிக் க்ரோத்தும் நமக்கு பெருசாக இன்டெப்த்தாக தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்தியாவில் பொருளாதாரம் எப்படின்னு மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்க பார்க்கணுங்கன்னா அந்த நாட்டோட பங்கு சந்தையோட இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது உயர்ந்துக்கிட்டே இருக்கா, 5 வருஷத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த கம்பெனி நாட்டோட எக்கனாமியை கணிச்சிடலாம் சொல்லலாம். இல்லை சார், அதாவது தனி மனிதனுடைய வாழ்க்கை பொருளாதார வளர்ச்சி நோக்கி எப்படி பயணிக்குது அப்படின்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட்டிங்கை வச்சு தான் அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கிறாங்களா எப்படி? இது தனி மனிதன் இல்லாமல் மொத்த இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் அங்கே தெரியும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனி மனிதன் பார்த்தா இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கு தான். ஆமாம், எக்கனாமின்னு பார்த்தா மிக்ஸப்டாக என்ன இருக்குது ஓவராலாக. இப்போ அங்கே இப்போ என்எஸ்சியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா NIFTY 50 சொல்லுவோம். சரி, ஸோ இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை தான் அங்கே இண்டெக்ஸாக காட்டுறாங்க. ஸோ இந்த கம்பெனி எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் உயரப்போகுது. ஸோ இண்டெக்ஸ் உயர்ந்துச்சுனாலே அந்த எக்கனாமி நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட. உலகின் பல நாடுகளில் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், ஏதாவது ஒரு கலவரமோ ஒரு தாக்குதலோ ஏற்பட்டால் கூட இந்த பங்கு சந்தை சென்செக்ஸ் விஷயம் ஏற்ற இறக்கங்கள் சந்திக்குது, அது எப்படி சார்? அதுக்கும் இதற்கும் எப்படி சம்மந்தம்னு எங்களுக்கு அது கூட அந்த ஒரு புரிதல் இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸுக்கும் ஒரு இம்பாக்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், திரும்ப டேக்ஸ் வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுற காஸ்ட் அதிகமாகுது, இமீடியட்டாக இங்கே உடனே விலை ஏறும். நீங்கள் அந்த நியூஸ் வந்தோடனே அடுத்த நிமிஷம் இங்கே இம்பாக்ட் ஆகும். ஃபண்டமெண்டல் நியூஸை பேஸ் பண்ணி தான் இதெல்லாமே எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ என்ன நியூஸ் வருதோ அது கண்டிப்பாக பங்கு சந்தையில் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வைரஸோட தாக்கம் உலகளவில் இருக்குது. ஸோ இதனால் சைனாவோட வர்த்தகமே இயங்கலை, இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாளாகவே பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை தொடர்ந்து கொஞ்சம் சரிவில் தான் இருக்குது. சைனா கொரோனா வைரஸ்க்கு இந்தியாவிலையும் எந்த பங்கு சந்தையில் பாதியாவில் உலகளவில் எல்லா வேர்ல்டு எக்ஸ்சேஞ்சஸுமே இப்போ 1 வாரமாக பயங்கர டவுனில் தான் இருக்குது. சரி, இப்போ துறை சார்ந்த தேடலோட இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க, அந்த அட்வைஸ் தான் நீங்க கொடுக்குறீங்களா சார்? உங்களுடைய நிறுவனம் கொடுக்கிறது, எங்களோட உங்களை போன்ற புரோக்கிங் நிறுவனங்கள் கொடுக்கிறது வந்து இதுதான். ஆமா, நாங்க அட்வைஸ் வந்து எது லாங் டேர்ம்க்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த எக்கனாமிக்கல் க்ரோத் படி எது நல்லா இருக்கும், இந்த கம்பெனி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக அடுத்து வந்து SBI கார்டு வந்து IPO லான்ச் பண்ண போகிறாங்க. சரி, ஸோ இப்போ மக்கள்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு அவங்க இன்னும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, அதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இதுக்கு மேலே IRCTCன்னு ஒரு பங்கு வந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500-550 சம்திங் வந்தது, இன்னைக்கு நல்ல 700-800 வரைக்கும் நல்ல லாபம் போச்சு. அது போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன சார்? போர்ட்ஃபோலியோங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க பணத்தை வந்துட்டு ஒரே கம்பெனியில் ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்ஸ்ஃபை பண்ணுறது தான் ஆக்சுவலாக அது போர்ட்ஃபோலியோ. சார், எளிய மக்கள் ஒரு சாமானியன் ஒரு மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்க கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வர முடியுமா? கண்டிப்பாக. ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க அதற்கான இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் வந்துடலான்ட்டு,
எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இதில் நிறைய பேர் வருவாங்க. அப்படின்னும் போது சாமானியனுக்கு மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது இது வந்து சரியா? கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அது சரி. ஏன்னா இப்போ சாமானியனாக இருக்கும் போது அவங்கள்ட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்க போகிறது இல்லை. ஆனால் அவங்க ஒரு சாமானியன்றதில் நான் என்ன சொன்னால் ஒரு வேலைக்கு போகிற சகஜமாக 12,000-15,000 சம்பளம் வாங்குறவங்கள நான் அந்த கேடரில் கம்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு 1,000-2,000 கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியுமில்ல. ஸோ அதை வந்து 1,000 ரூபாய் மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் ஷேரை வாங்க முடியும். சரி, அதுக்கு வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லலாம். இல்லை அதுக்கான பிளான்ஸ்லாம் இருக்குது நம்மகிட்ட. எஸ்ஐபி எஸ்ஐபி இருக்குது, அதுக்கான டூலும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ நீங்கள் அது மூலயமா பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு கம்பெனியோட ஷேரு என்கிட்ட 500 ரூபா தான் மாதம் வாங்கணும், அப்படியே நீங்கள் அந்த ஆர்டர் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியை 500 ரூபாய்க்கு அதுவே வாங்கி வச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு இஎம்ஐயில் நீங்கள் இப்போ அங்கே நீங்கள் டிவி வாங்கி இஎம்ஐ கட்டுறதுக்கு போல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டுட்டு கம்பெனியோட ஷேர்ஸை கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டே இருக்கும். நான் வந்து ஷேர் மார்க்கெட்டிங்குள்ளே வரேன் அப்படின்னும் போது என்னுடைய பணத்துக்கு உத்தரவாதம் நேரடியாக செபி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து எனக்கு இன்கேஸ் இட் ஹேப்பன், எனக்கு எதுன்னா எனக்கு நாமினி மாதிரி யாரையாவது ஒருத்தரை அதில் நம்ம ஈடுபடுத்த முடியும். ஆமாம், எல்லாத்துலேயுமே பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நாமினி வந்து இப்போ நீங்கள் ஒய்ஃபோ இல்லை அப்பாவோ அம்மாவோ போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஏதாவது இருந்தால் இந்த நாமினேஷன் ஃபார்ம்ஸை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இங்கேயுமே டிமேட் அக்கௌண்ட்லேயுமே நாமினி இருக்குது. டிமேட்டில் நாமினி இருக்கு. ஸோ நீங்கள் நாமினேஷன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி நாமினி வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை லேட்டராக நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், எப்போனாலும் மாற்றிக்கலாம். சரி, ஸோ என் அக்கௌண்ட்டுக்கு இவங்க தான் நாமினேஷன் அப்படின்னா, ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நேர்ந்ததுனால இல்லை அந்த இன்வெஸ்டருக்கு ஏதாவது நேர்ந்தாலும் அது அவங்க நாமினேஷன் போய் சேர்ந்துடும். சரி, ஒரு ஸ்டாஃபாக இருந்துக்கிட்டு ஒரு நிர்வாக இயக்குனர் அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ரெவன்யூ பார்த்துருக்கீங்க சார்? அதாவது லாபம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க? ஆமாம், இதில் மேபி என்னோட உண்மையான ஒரு அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் 2 வருஷம் வந்து மார்க்கெட்டை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னன்னா மார்க்கெட்டை எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், நான் 2 வருஷம் அதை கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம், எதுவுமே இன்வெஸ்ட்லாம் பண்ணல. மேபி 2007 நான் ஆகஸ்ட்டில் ஒரு எனக்கு ஒரு அமௌண்ட் வந்தது 30,000 சம்திங் நீங்கள் நான் அதை வந்து டெரிவேட்டிவ்னு எங்கள் இதில் சொல்லுவோம். ஈக்விட்டி நான் சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் இன்னொன்று சொல்கிறது ஃபியூச்சர் ட்ரேடிங்கிற பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் செக்மெண்ட் சொன்னாரு. ஸோ அதில் வந்து நான் 30,000-35,000 அப்போ ரிலையன்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. சரி, அம்பானியோட கம்பெனி தான். அப்போ வந்து 52 ரூபா சம்திங்க்கு 7,750 ஷேர் வாங்கினேன். ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 92 ரூபா போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு 35-40 நாளில். ஸோ என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா அந்த மாதிரி வந்தது. எத்தனை நாட்களில்? 30 நாளில். ஓகே, வெறும் 32,000 ரூபா தான் போட்டிங்க? 35,000 ரூபா போட்டது இன்வெஸ்ட்மெண்ட்டு. எனக்கு 92 ரூபா வரைக்கும் போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா நான் என்னென்னா எனக்கு நல்லா தெரியும் அந்த கம்பெனி வந்து ஏறப்போது நல்லா நியூஸ் இருந்தது. ஸோ அதில் நான் இன்வெஸ்ட். அதுக்கப்புறமும் திரும்ப ஆர்பிஎல் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ என்னென்னா அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் மார்க்கெட்னு சொல்லலாம். எல்லா பெரிய நிறுவனங்களுமே நல்லா உயர்ந்துக்கிட்டே போச்சு அந்த டயத்தில். 2005 நான் சொல்கிறேன், 2000 ஆனால் நான் 2007 தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்தது 2005. 2007 தான் நான் 2 வருஷம் பொறுமையாக வந்து நான் ஆரம்பித்தேன். சரி, பட் அதே நான் ரிவர்ஸாக நான் என்னோடய லைஃப்பில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதே நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ ஜனவரி மாதம் போனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா ப்ராஃபிட் வந்தது. சரி, பட் மார்க்கெட் 2000 இல்லை அந்த 2.5 லட்சம் ரூபாய் 30-40 நாட்களில் வரும்போதே நீங்கள் எடுத்துருவீங்களா? இல்லை இல்லை, நான் அதில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 லட்சம் எடுத்துருக்கேன். ஆனால் என்னோட அதிகபட்சம் ப்ராஃபிட் போனது நான் சொல்கிறேன். நான் அதுக்கப்புறம் அந்த 30 ரூபாய் அந்த 30,000 வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் மட்டும் எடுத்துருவீங்களா? இல்லை, நான் அது வந்து நம்ம முடிவு பண்ணுறது தான். நான் 30,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வேணுங்கிறத நான் முடிவு பண்ணி எடுத்துக்கிறது தான். இப்போ 30,000 நான் போட்டேன், 2 லட்சம் ரூபா வந்தது, நான் 1 லட்சம் ரூபா வெளியே எடுத்துட்டேன். சரி, ஸோ எனக்கு வந்து ரிஸ்க்கே கிடையாது. அதுக்கடுத்து நான் மேற்கொண்டு முதலீடு பண்ணுறது என்னோட லாபம் தான். ஸோ அது எனக்கு நட்டமானா கூட மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு லாபம் தான் அது. ஆமாம். ஸோ இது என்னன்னா நான் ஏன் சொல்லலாம், சம்பாதிக்க முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே இதில் ரிஸ்க் இருக்கு மார்க்கெட்டோட ஃபேவர். நான் வந்து ஒரு சைடு மட்டும் சொல்லலை, ரெண்டாவது சைடும் சொல்கிறேன். சரி, அதே ஜனவரி மாதம் என்னோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்தா 12 லட்சம் ரூபா மார்க்கெட் உயர்ந்ததில். நான் ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருந்தது, அதுலேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் 135 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ அந்த டயத்தில் நான் வந்து அந்த டயத்தில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணல. என்னன்னா ஓகே, என்னோடது ஒன்றும் ஜாஸ்தியாக போகுன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அந்த டைம் மார்க்கெட் ஏதோ நெகட்டிவ் நியூஸ் வந்தது. வெறும் 3-4 நாளில் என்னோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே டவுன் ஆகி கிட்டத்தட்ட நான் அதே நான் 10 லட்சம் ரூபா நட்டமாச்சு. என்னோட ப்ராஃபிட் எல்லாமே நட்டமாக இருந்தது. சரி, ஸோ இதில் நான் என்ன நான் மக்களுக்கு சொல்கிறேன்னா, இதில் லாபமும் இருக்குது நட்டமும் இருக்குது. ஆனால் எப்போ நீங்கள் உள்ளே போகணும் எப்போ வெளியே வரணுங்கிறத
மார்க்கெட் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா சரி மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அலைஸ் ப்ளூவில் 120,000 கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இதனை உங்கள் மூலமாக ரொம்ப உயரத்துக்கு போனவங்க, பொருளாதார ரீதியாக மேம்பட்டவங்க கண்டிப்பாக லிஸ்ட் ஆஃப் உங்களுக்கு அந்த லிஸ்ட் டெஃபினட்டாக இருக்கும். அது மாதிரி பெரிய அளவுக்கு உயர்ந்தவங்க இருக்காங்களா சார்? இது கண்டிப்பாக இருக்காங்க. ஆனால் இப்போ என்னால் அவங்களோட பேரையோ அதெல்லாம் குறிப்பிட முடியாது. அது வந்து டிஸ்க்ளோஷர்னு சொல்லலாம், ப்ரைவசிக்காக நம்ம யாரும் சொல்லணும். சரி, இதில் ரெண்டு காம்பினேஷனுமே இருக்கும், ப்ராஃபிட் பண்ணுற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. பட் என்னன்னா இப்போ அலைஸ் ப்ளூ வந்து லாபம் சம்பாதிச்சு தரோம்னு சொல்லி நாங்கள் யாரையும் கூப்பிடல. சரி, இது ஒரு இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், நீங்கள் எங்கள் மூலியமாக பங்குகளை வாங்கலாம் வைக்கலாம். உங்களுக்கு சர்வீஸ் என்னவோ அதை நாங்கள் சிறப்பாக பண்ணி தருவோம். உங்களுக்கு சர்வீஸ் என்ன வேணுமோ அதை நான் பண்ணுவோம். பட் எண்டாவதுலேயே ப்ராஃபிட் லாஸ் வந்து கஸ்டமரோட அதற்கான பொறுப்பு நீங்களே. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா 100% அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். பட் நான் ஒன்று சொல் இன்றைக்கி நான் ஒன்று பரிந்துரை பண்ணுவேன், அவங்க அதில் லாபம் எடுக்கலாம். பட் என்கிட்ட கேட்காமையே வந்து அவங்கள ஏதாவது ட்ரேட் பண்ணலாம், வேறு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, ஸோ அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. ஸோ இது என்னென்னா இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது முடிவு எல்லாமே உங்கள் கீழே தான் இருக்குது சார். அலைஸ் ப்ளூ உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு கிளைண்ட்டுங்களோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சரி, கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அலைஸ் ப்ளூ பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் ப்ரோக்கிங் ஃபார்ம் தான். எல்லாமே நாங்கள் ஆன்லைன்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் ஆப், ஆண்ட் மொபின்னு ஒரு மொபைல் ஆப் தரோம். ஸோ நீங்கள் அது மூலிமா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். எல்லாமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கனால எல்லாமே வந்து கஸ்டமர் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாத அளவுக்கு டெக்னாலஜி சர்வீசஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். சரி, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாகட்டும், ட்ரேட் பண்ணுறதாகட்டும், இல்லை பணம் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதாகட்டும், இல்லை பணத்தை வெளியே எடுக்கிறதாகட்டும், நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதாகட்டும், எதுவுமே நீங்கள் டிபெண்டன்ஸில் இப்போ எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறீங்க. அதுக்கான சார்ஜஸ் சார்? சரி, இப்போ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பங்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதில் கமிஷன் தான் சொல்லுவோம். இந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனிக்கு எது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க விற்றீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆகுது. இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அலைஸ் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம். வெறும் பேசிக்காக நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக வரேன், எனக்கு நான் புதுசு மார்க்கெட்டுக்கு நான் ரொம்ப எப்போயாவது தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா F20 ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரோக்கரேஜே கிடையாது, ஜீரோ காஸ்ட். ஸோ நீங்கள் வாங்கி இன்றைக்கி ஒரு பங்கு நான் வாங்க போகிறேன், 10 வருஷம் கழிச்சு வைக்க போகிறேன், இல்லை 5 வருஷம் கழிச்சு வைக்க, இல்லை நான் 4 நாள் கழிச்சு வைக்க போகிறேன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சார்ஜே நாங்கள் பண்ணுறதில்ல. சரி, எதுக்காக அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் வைக்கணுன்றக்கா அந்த அதுக்கு எதுவும் நீங்கள் விற்கும் போது மட்டும்தான் எங்களுக்கு சார்ஜஸ். அதாவது நீங்கள் லாபத்தில் விற்கிறீங்க எப்போயாவது நீங்கள் ஒரு மாதமோ ஒரு 2 மாதமோ அதை அதுக்கு பேர் தான் டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வாங்கி நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ அப்போ மட்டும் தான் சார்ஜஸ் எடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து F20 பிளான் சொல்லுவோம், ட்ரெடிஷ்னல் பிளான் சொல்லுவோம். இப்போ அதிகமாக ட்ரேடர்ஸ் அதிகமாக எனக்கு நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லாமே காசு கம்மி தான், 0.01% சார்ஜ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபா ப்ரோக்கேஜ் வரும். இதே 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா ப்ரோக்கேஜ் வரும். சார், இப்போ நிறைய ப்ரோக்கிங் நிறுவனங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான நிறுவனங்கள் உங்களை போல அலைஸ் ப்ளூ போல இருக்கு. உங்ககிட்ட நாங்கள் ஏன் தேடி வரணும், உங்களை தேடி வர என்ன எங்களுக்கு என்ன சிறப்பம்சம் அங்கே இருக்கும்? சரி, அலைஸ் ப்ளூ ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும், ஆன்லைன் மட்டும் இல்லை ஆஃப்லைன் சர்வீஸும் நாங்கள் கொடுக்குறோம். சப்போஸ் எனக்கு டெக்னாலஜியே இல்லை அப்படின்னா அவங்கள நாங்கள் ஒதுக்கி வைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் பிரான்ச் இருக்கு, பிரான்ச்சில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களையும் கால் பண்ணி அந்த சர்வீசஸ் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு கெரியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னால எனக்கு அந்த கஸ்டமருக்கும் ஒரு இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும், எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறேன்னா அது ஒரு சர்வீஸுன்றது ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டாவது எதுக்கு வரீங்க, சம்பாதிக்கிறதுக்கோ ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா அறிவுரைகள் சொல்கிறோம். பட் இப்போ அவங்களே கற்றுக்கிறதுக்கான நிறையா டூல் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது மொபைல் ஆப்பில் நிறைய அப்ளிகேஷன், ட்ரே ஸ்டோர் நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். ட்ரே ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு அதே ஈக்விட்டியில் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் ஒரு ட்ரே ஸ்டோரை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக 4-5 ஆப் இருக்குது. ஸோ அந்த கிட்டத்தட்ட நீங்கள் அமேசானோட கம்பேர் பண்ணிக்கலாம். அமேசானில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம். அதேமாதிரி ட்ரே ஸ்டோர் அப்படிங்கிறது ட்ரேடிங் ரிலேட்டடாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கோ இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் லாபத்தை பெருக்கிறதுக்கான டூல் எல்லாமே அந்த ட்ரேட் ஸ்டோரில் இருக்குது. சரி, ஸோ அந்த ட்ரேட் ஸ்டோரில் நீங்கள் அலைஸ் ப்ளூ வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேட் ஸ்டோர் ஆப் ஃப்ரீ தான். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000, 4000, 5000 வேல்யூக்கு கிஃப்ட் வச்சு ஒரு மாதிரி ஃப்ரீ தரும். ஸோ கஸ்டமராக நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க ஆப் எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிமிடெட் பீரியடுக்கு. தென் நீங்கள் அதில் கற்றுக்கிட்டு அது மூலிமா ட்ரேட் பண்ணி உங்கள் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் எல்லா செக்மெண்ட்டுக்கும் கற்றுக்கிறதுக்கான டூலாக நாங்கள் கொடுக்குறோம்.
ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, ட்ரேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, அதே போல் எளிய சாமானியர்கள் கூட, மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் கூட வாங்க உங்களுக்கான அட்வைஸ் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கான சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு தான் அப்படின்றீங்க. அதே போல் பல சிறப்பம்சங்கள் இருக்குது. எங்கள் அலைஸ் ப்ளூவை நாடி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பற்றியான புரிதல் அற்றவர்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. இதை நேர்கள்கிட்ட கொண்டு போகிறோம். மிக்க நன்றி திரு ராஜேஷ் சார். நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.